ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிவிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம நீர் உருண்டை அப்புறம் உப்பு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒரே மாவில் தான் செய்ய போகிறோம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படி இல்லைன்னா டின்னராகவும் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீர் உருண்டையை இட்லி அரிசியில் செய்ய போகிறோம். அதுக்காக 3 ஆழாக்கு இட்லி அரிசி எடுத்து இதை நல்லா கழுவுனதுக்கப்புறமா 3-5 மணி நேரம் இதை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கிரைண்டரில் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நீர் உருண்டைக்கு மாவு ரொம்ப மையா அரைக்க வேண்டாம். தொட்டு பார்த்தீங்கன்னா ரவை மாதிரி இருந்தால் போதும். பாத்திரத்தில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அதில் எண்ணெய் தடவிட்டு மாவு அதில் போட்டுடலாம். நீர் உருண்டைக்கு மாவு இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட கிண்ட கெட்டி ஆகிடும். அப்போ தான் உருண்டை ஊட்ட முடியும். நீர் உருண்டையில் தேங்காய் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால 1 கப் துருவன தேங்காய் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பல்லுப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை அடுப்பில் வச்சு கிளறிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2-3 தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே 1 கப் தேங்காவை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாவோடு தேங்காய் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்ட வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்படி உருட்ட வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை இறக்கிடலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவு நீர் உருண்டைக்கு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நீர் உருண்டைக்கு மாவு இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து உருட்டிக்கோங்க. உப்பாடைக்கு இதிலேயே கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அடை மாதிரி தட்டி செஞ்சிடலாம். நீர் உருண்டைக்கு உருண்டைலாம் ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ மூடி போட்டு 15 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே உப்பாடை செஞ்சிடலாம். இப்போ 1 தோசைக்கல் எடுத்துகிட்டு இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். அப்புறம் 1 ஷீட்டோ அப்படி இல்லைனா 1 வாழை இலையோ எடுத்து அதில் எண்ணெய் தடவிட்டு உப்பாடை செய்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இதை தோசைக்கல்லில் போட்டுட்டு கொஞ்சமாக மேலே நெய் தடவிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லே இருக்கட்டும். 1 பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டிங்காகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். உப்படை ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நீர் உருண்டை வெந்துருச்சு. நீர் உருண்டையும் எடுத்துடலாம். இதை இப்போ தாளிக்க போகிறோம். 1 பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா காரத்துக்காக 6 காஞ்ச மிளகாய் அப்புறம் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீர் உருண்டையை இதிலேயே சேர்த்து 1 தடவை நல்லா வதக்கிட்டு உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இல்லைன்னா நீர் உருண்டை ஹார்ட் ஆகிடும். நீர் உருண்டையும் உப்படையும் ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி மிளகாய் தூள் கூட நெய் ஊற்றி தொட்டு சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிவிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.